அவர் வந்து எஸ் சொல்லுவார், இப்போ வரைக்கும் நோ சொல்லல, அப்படின்னா எஸ் தான் இது வரைக்கும் இருக்குது. ஸோ அன்னைக்கும் நோ சொல்லுவார். ஸோ அதனால அதை நம்ம பெருசா ரொம்ப பெருசா அது பெருசுப்படுத்திக்க வேணாம். ஒன்று நேரம் போன வருஷம் இன்ஜுரி நடந்தது, அதெல்லாம் ஒரு அது அது போன வருஷம் டீமுக்கு ஒரு மாதிரி ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கிறாங்க. ப்ளஸ் ஆக்ஷனில் சில விஷயங்களை யோசிச்சு சில விஷயங்களை யோசிக்கும்போது இந்த விஷயம் பெஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். 18 கோடி ஷிவம் துபே கொடுத்து எடுக்கிறதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நல்லா இருக்கு. டெவன் கன்வே நீங்கள் வந்து ஒரு விக்கெட் கீப்பராக பயன்படுத்தவும் முடியாது, பேட்டராக மட்டும் தான் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கும்போது. ஸோ ரச்சின் ரவீந்திராவை நீங்கள் வந்து ஒரு ஆல்ரவுண்டராகவும் நீங்கள் பயன்படுத்தலாம், யூஸ் பண்ணலாம் அப்படிங்கும்போது. ஸோ ரச்சின் ரவீந்திராவே அந்த இடத்துல பெஸ்ட்டாக ஃபிக்ஸ் ஆவார். ஸோ ஆர் டீமில் போனாலும் எப்படியும் அவருக்கு 8 கோடி 7 கோடிக்கு மேலே போகவும் மாட்டாங்க யாரும். இப்போ சார் அவங்க போஸ்ட் போட்டுட்ருக்காங்க, போஸ்ட் மட்டும்தான் போட முடியும். பட் ஆனால் எண்ட் ஆஃப் தி டே ஸோ வின்னிங் டீம் அப்படின்னு வரும்பொழுது ஸோ அந்த இடத்துல இந்த சென்டிமெண்ட்லாம் மேபி யோசிக்க மாட்டாங்க நான் நினைக்கிறேன். அப்படி போனால் ஆக்ஷனில் வேணால் நாங்கள் விட்டு எடுத்துக்கோம். ஓப்பனிங் ரெண்டு பேர் ஃபிட் பண்ணிக்கலாம், இவங்களுக்கு கில்லு சாய் சுதர்ஷன் ரெண்டு பேரும் ஓப்பனிங், கீழே வந்து ராஷித் கான். ஸோ இந்த மூணு பேர் என்னை பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்டாக இருப்பாங்க. ஸோ ஸ்லோ பெரிய ஸ்கொயராக இருக்குது, ஸோ கொஞ்சம் ஸ்லோயர் நிறைய போடுறாரு, கொஞ்சம் விக்கெட் எடுத்து கொடுத்தா டீசெண்டாக போன வருஷங்கிறத நல்லாவும் பண்ணி கொடுத்ததுனால ஸோ மோஹித் சர்மாவும் அவங்க அன்கேப்டட் பிளேயராக எடுக்கிறதுக்கு வாய்ப்பு. கோச்சாக ஒரு இடத்துல இருக்கிறாருன்னா நீங்கள் கோச்சாக ஒரு ஸ்டாஃபாக இருக்கிறத பார்க்கும்போது சக்ஸஸ் ரேஷியோ அப்படிங்கிறது அதிகம். ஒரு ஜாஃப்னாவுக்கும் அவர் ஸ்டாஃபாக இருக்கும்போது ஒரு ட்ரோஃபி, SI20 ஒரு ட்ரோஃபி, அதுக்கப்புறம் இந்த பக்கம் IL T20 கீழே கிடந்த டீமை மேலே எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஃப்ரேசரை வந்து 4 மேட்ச் ஆடி 3 மேட்ச் ஆடு அப்படின்னு சொல்லி அந்த டீமை வந்து அவர் அடுத்து ஒரு ஃபைனல் ஸ்டோரிக்கு ஒரு கோச்சை கொண்டு போனது ஒரு பக்கம்னா ஹேமங் பதனி அங்கே போயிருக்கிறது. அதனால டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு ரொம்ப பெரிய ஒரு லாபம் கூட வச்சுக்கலாம். சரண்டர் ஆயிடு, உயிரோடையாவது ஜெயில இருக்கலாம். வணக்கம். வணக்கம். டைரக்டா துபாயில இருந்து, டைரக்டா துபாயில இருந்து, அதை விட சர்ப்ரைஸ் அண்ணன் கூட ஒரு பேட்டி, எனக்கும் ஒரு சந்தோஷம். ஏன்னா ஒரு கிரிக்கெட் தெரிஞ்சவர்கிட்ட கிரிக்கெட் ஃபேனா நானும் நிறைய கத்துக்கிட்டு இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணும்போது முன்னாடியே வீடியோல யூடியூப்ல இருந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா எப்படி இருந்துச்சு துபாய் அனுபவம், T20 மகளிர் T20 நியூசிலாந்து ஃபர்ஸ்ட் டைம் ஜெயிச்சிருக்காங்க, எப்படி இருந்துச்சு அனுபவம் நேரம்? செம ஸ்கிரிப்ட் ஆக்சுவலி. ஏன்னா இந்த தடவை வந்து நடக்கிறது மிடில் ஈஸ்டில் சப்கானியில் தான் நடக்குது, ஆனால் ஒரு சப்கானியர் டீம் கூட செமிஃபைனலுக்கு வரல. ஃபைனலுக்கு வந்தது நியூசிலாண்டு, ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா வந்திருந்தாங்க. போன வருஷம் ரன்னர் அப் சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ இந்த வருஷமே பார்த்தீங்கன்னா மென்ஸ் டீம் தோக்குறாங்க, இவங்களும் தோக்குறாங்க உமன்ஸ் டீம். போன வருஷம் உமன்ஸ் டீம் T20 வேர்ல்டு கப் ஃபைனல் தோக்குறாங்க. நியூசிலாண்டு T20 வேர்ல்டு கப்பில் வரதுக்கு முன்னாடி 11 மேட்ச் கன்சிஸ்டண்டாக தோற்று இப்போ அவங்க சாம்பியன் ஆகிறாங்க. ஸோ அன்ஃபார்ச்சுனேட் இந்தியா உள்ள வரல தான், ஆனால் நிறைய விஷயங்கள் நடந்தது. ஆஸ்திரேலியா ஒரு டீம் செமிஃபைனலில் பீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும், தென் க்ரௌட் ஒரு 21,000 பேர் வந்து ஃபைனலுக்கு வந்திருந்தாங்க அப்படிங்கிறதும், ஸோ நிறையாக்கு மறக்க முடியாத சாட்டிஸ்ஃபேக்ஷனான விஷயங்கள் நிறையா நடந்துச்சு. T20 வேர்ல்டு கப் முடிஞ்சிருச்சு, இப்போ IPL ஃபீவர் ஸ்டார்ட் ஆனே சொல்லலாம். ஏன்னா October 31st லைக் டீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணணும், ரீடைன்ஸ் அண்ட் லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு எப்பயும் CSK நம்ம தலை டீம், நம்ம டீம் அப்படின்னு மங்களகரமாக மஞ்சள் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். லாஸ்ட் வருஷமே ஒரு மாதிரி நல்ல வருஷமாக போகலன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு கேப்டன் ருத்ராஜ் கேப்டன்ஸு புதுசாக ஆரம்பிக்கிறாரு, ஒரு யங்ஸ்டர் கேப்டன் டோனி வந்து பின்னாடி இருந்து கைட் பண்ணுறாரு. அவ்வளோ டீம் பெஸ்ட்டு டீம் இல்லைன்னே சொல்லலாம், CSKயோட பெஸ்ட்டு டீம் லாஸ்ட் இயர் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது 6 பேர் ரீடென்ஷன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க வித் ஆடியமோல. எப்படி இருக்க போதும் ரீடைன்ஷன்? ரெண்டு விதமாக சொல்லியிருக்கிறாங்க, ஒன்று 120 கோடி, அதில் ஒரு விதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த 75 கோடி இருக்குது இல்லையா, அந்த 5 பேரை நீங்கள் RTM பண்ணலாம், அந்த 18 கோடி 14 கோடி 11 கோடி திரும்பி 18 கோடி 14 கோடி அந்த 5 பேர் வருஷம் 4 கோடி வந்து நீங்கள் ஒரு அன் கேப்டன் பிளேயர் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு. இது எப்படி மாற்றி இப்போ அமைச்சிருக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் 5 பேரையும் வந்து நீங்கள் ரிட்டைன் பண்ணுறீங்க, நீங்கள் 5 பேரையும் ரிட்டன்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 18 கோடி 14 கோடினு போக வேணாம். இப்போ ஒருத்தவங்களுக்கு 23 கோடி நீங்கள் போகணுனாலும் போகலாம், 25 கோடி நீங்கள் கொடுக்கலாம். 5 பேரை நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றி பேசி நீங்கள் வந்து அவங்கள நீங்கள் சமாளித்து நீங்கள் உள்ளே கொண்டு வரலாம் அங்கே ரூல் கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் 3 பேரை நான் ரிட்டைன் பண்ணுறேன் அப்படின்னா 18 கோடி 14 கோடி 11 கோடி போயிட்டு மீதி 2 பேரை நீங்கள் RTM எடுக்கும் பொழுது அதில் உங்களுக்கு விலை ஏறும், அதில் நீங்கள் பார்த்துக்கோங்க. ப்ளஸ் அன்கேப்டட் பிளேயரை நீங்கள் ஒருத்தர் எடுத்துக்கணுங்கிற மாதிரி ரூல் சொல்கிறாங்க. ஸோ இந்த வருஷம் டோனியால் ஆட முடியுமா? ஏன்னா 31st அவர் சொல்கிறேன்னு காசி விஸ்வநாதன் அறிவிச்சிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது டோனி ஆடுவாரா அந்த ஒரு ப்ரெஷர் இருக்குல்ல? ஓகே, இப்போதைக்கு காசி சார் சொல்லியிருக்கிறாரு, நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா அவர் வந்து எஸ் சொல்லுவார், இப்போ வரைக்கும் நோ சொல்லலை, அப்படின்னா எஸ் தான் இது வரைக்கும் இருக்குது. ஸோ அன்னைக்கும் நோ சொல்லுவார். ஸோ அதனால் அதை நம்ம பெருசாக ரொம்ப பெருசாக அது பெருசுப்படுத்திக்க வேணாம். ஒன்று நேரம் போன வருஷம் இன்ஜுரி நடந்தது, அதெல்லாம் ஒரு அது அது போன வருஷம். தென் நான் எப்படி பார்க்குறேன்னா, இப்போது இந்த 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு ப்ரிப்பேர் ஆகி அவரால்
ஆப்வியஸ்லி ஒரு கிரிக்கெட்டரால் வர முடியும், ஒரு கிரிக்கெட்டரால் அவங்களால வர முடியும், அவங்க அந்த பிரேக் இருக்குது. ஸோ அதனால் நம்ம அந்த இன்ஜுரி பற்றி பெருசாக யோசிச்சுக்க வேணாம். ஸோ இந்த வருஷம் தோனி அந்த அன்கேப்டட் பிளேயர் ரூல் மூலமாக ஆடுவார் அப்படிங்கிறதா சுருக்கமாக முடிச்சிக்கலாம். ஒன்று ப்ளஸ் நீங்கள் சொன்ன மாதிரி யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க, யாரை எடுக்கலாம்? ஏன்னா நீங்கள் வந்து இப்போது ருட்ராஜ் கேக் பார்த்து அவங்க பிக் பண்ணிடுவாங்க, 18 கோடி கண்டிப்பாக எடுத்துருவாங்கன்னு வச்சுக்கோங்க. இல்லை நான் அவர் 18 கோடியா, இல்லைனா ஜடேஜா வந்து ஆல்ரவுண்டராக இருக்கிறாரு. ஏன்னா இப்போ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு கம்மி ப்ரைஸில் கூட ஆடினார்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ ஜடேஜா 18 கோடிக்கு போகிறாரு, அவர் கேப்டனாலும் 18 கோடிக்கு போகிறாருன்னா அடுத்து 14 கோடிக்கு ருட்ராஜ் கேக் பார்த்து போயிட்டு, ஸோ பத்திரனாவை அடுத்தது ஒரு 11 கோடிக்கு போகிறது அப்படிங்கிறது ஸோ பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி தான் போவாங்க யங்ஸ்டர்ஸ், இவ்வளோ போய் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்கிறது ஒரு பக்கம். பட் டீமுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஒரு பிரமாதமாக பண்ணியிருக்கிறாங்க. ப்ளஸ் ஆக்ஷனில் சில விஷயங்கள் யோசிச்சு சில விஷயங்கள் யோசிக்கும் போது இந்த விஷயம் பெஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். பட் இன்னொரு விஷயம் ஆர்டிஎம் மூலமாக மேபி ஒரு சிவம் துபேவுக்கு, ஏன்னா 18, 14, 11 போனதுக்கப்புறமா திரும்பி 18 கோடி சிவம் துபே கொடுத்து எடுக்கிறதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நல்லா இருக்காது. ஸோ அதனால் என்ன யோசிப்பாங்க, சிவம் துபேவை நம்ம ஆக்ஷனில் விடுவோம். ஸோ ஆக்ஷனில் விடும்போது அவருக்கு ஆர்டிஎம் ப்ரைஸ் எவ்வளோ போகும், மிஞ்சி போனால் 11 கோடி 10 கோடி போகுமா? ஸோ அப்படிங்கும் போது அவர் ஆர்டிஎம்ல யூஸ் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு அன்கேப்ட் பிளேயராக இல்லை புரிய, ஆனால் இப்போ ஒரு ரூல்ஸ் இந்த ரூல்ஸ் படி ரீட்டர்ன்ஸ் ஆடியம் வந்து சப்போஸ் ஒரு ஒரு ஏலம் இப்போ 7 கோடிக்கு சிவந்து ஏலத்துக்கு போன பிறகு சென்னை ஆடியம் கேட்கும் போது திருப்பி யாருக்காச்சும் இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்குற ஒரு ரூல்ஸும் சொல்லும் போது பஞ்சாப் மாதிரி நம்ம அக்கா பிரீத்தி சிந்தா ரேட் ஏற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, வாய்ப்பு இருக்கு. அவங்க ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் டெல்லி கேபிட்டல்ஸ் அந்த வேலையை சூப்பராக செய்வாங்க. ஸோ அதை இன்க்ரீஸ் பண்ணி விடுவாங்க. ஆனால் எவ்வளோ தூரம் வருவாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. பட் 18 கோடி வரைக்கும் வாய்ப்பு கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன், பார்ப்போம். பட் துபேவை மேக்ஸிமம் எடுக்கிறதுங்கிறது, ஏன்னா உங்களுக்கு மிடில் ஓவரில் ஒரு ஸ்பின்னர் டேக் ஆன் பண்ணுவார், தென் அவர் மிடில் ஆர்டரில் ஆடுறதுனால உங்களுக்கு இடையில நீங்கள் ஃபாஸ்ட் பவுலரும் கொண்டு வர வேணாம். சரியா, நீங்கள் அவுட் ஆகிறதுக்கு ஒரு ஃபாஸ்ட் பவுலர் நீங்கள் கொண்டு வந்தால் திரும்பி பின்னாடி அடிக்கிறதுக்கு ஸ்பின்னர்ஸ், ஸோ ஆப்வியஸ்லி ஒரு ஜடேஜா வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பார். ஸோ அப்படிங்கிறதுனாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு 5 பேர் தான் டீமுக்குள்ளே இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு மேலே ஒரு ஓப்பனர் உங்களுக்கு கிடச்சிருவாரு, மிடில் ஆர்டரில் உங்களுக்கு ஒருவேளை துபேவை வந்து அவங்க ஆர்டிஎம் பண்ணுறாங்கன்னா மிடில் ஆர்டரில். ஸோ அப்படியே எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரவீந்திர ஜடேஜா ஒரு ஆல்ரவுண்டர் பவுலர் அண்ட் பேட்டராக உங்களுக்கு வந்துருவார், தென் ஃபீல்டிங் ஆப்வியஸ்லி அவருக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் மகேந்திர சிங் தோனி ஸோ விக்கெட் கீப்பராக அண்ட் பேட்டராக ஒரு ஃபினிஷராக இருப்பார். ஸோ கீழே உங்களுக்கு டெத் ஓவரில் போடுறதுக்கு ஒரு 10 ரனா, ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 11 பேரில் உங்களுக்கு ஒரு 5 பேர் பக்காவாக கிடச்சிட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இங்கே எனக்கு ஒரு கேள்வி, ஏன்னா 2 கிவிஸ் பிளேயர்ஸ் வந்து ஒரு டாப் பெர்ஃபார்மர்ஸாக சென்னையில் எதுனா ரச்சின் ரவீந்திராவோட அவரோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியலனா ரீசெண்டாக சரியான ஃபார்மில் இருக்கார், ரீசெண்டாக வந்து சிஎஸ்கே கேம்பில் ஒரு ப்ராக்டிக்ஸ் கூட எடுத்துகிட்டு இருந்தார். ஸோ அப்படி இருக்கும்போது டெவன் கான்வே அவர் ரச்சின் ரவீந்திரா யாரையாச்சும் பேக்கப் இது ரீடென்ஷன் பண்ண வாய்ப்பு இருக்கா? ஓகே, அப்படின்னா அவன் ரச்சின் ரவீந்திராவுக்கு போகிறது பெட்டராக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஆனால் போன வருஷம் நடந்த விஷயங்கள்லாம் மறந்தாலும் பட் இப்போ வந்து டைரெக்டாக அவர் கொஞ்சம் ஸோ பார்ப்பாங்க, கல்ச்சர் விஷயங்கள் பார்ப்பாங்க. ஆனால் அவருக்கு எவ்வளோ மணி ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்கங்கிறதும், ஸோ ஒருவேளை ஆர்டிஎம்ல போகிறாங்கன்னா இப்போ ஆர்டிஎம்ல ஒன்று சிவம் துபேவும் போவாங்க, ரச்சின் ரவீந்திராவும் போவாங்க. டெவன் கான்வேயோட அஹெட் எனக்கு தெரிஞ்சு ரச்சின் ரவீந்திராவுக்கு போகிறது பெஸ்ட்டாக இருக்கும் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் என்னை பொறுத்த வரைக்கும். ப்ளஸ் ஏன்னா உங்களுக்கு ஒரு ஆல்ரவுண்டராக இப்போ டெவன் கான்வேவை நீங்கள் வந்து ஒரு விக்கெட் கீப்பராக பயன்படுத்தவும் முடியாது, பேட்டராக மட்டும்தான் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கும்போது, ஸோ ரச்சின் ரவீந்திராவை நீங்கள் வந்து ஒரு ஆல்ரவுண்டராக நீங்கள் பயன்படுத்தலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கும்போது, ஸோ ரச்சின் ரவீந்திராவே அந்த இடத்துல பெஸ்ட்டாக ஃபிக்ஸ் ஆவார். ஸோ ஆர்டிஎம்ல போனாலும் எப்படியும் அவருக்கு 8 கோடி 7 கோடிக்கு மேலே போகவும் மாட்டாங்க யார் போனாலும். ஸோ அதனால் ஆர்டிஎம்ல இதுதான் சிஎஸ்கேவோட ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஓகே, எப்பயுமே சிஎஸ்கே வந்து நம்ம வந்து திடீர்னு நினச்சி கூட பார்க்க மாட்டோம் அதை பண்ணுற டீம் தான், அப்படி தான் வந்து அவளோட டீமே ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஃபாஸ்ட் பவுலர்ஸ், இந்தியாவோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அவங்க எப்பயுமே பேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தீபக் சாரா அவங்க ரொம்ப வருஷம் பேக் பண்ணி தான் இப்போ அவங்க ஒரு நல்ல பிளேயராக பவுலராக கொண்டு வந்திருந்தார். அப்படி இருக்கும்போது தீபக் சார் ஒரு சைடு இருக்கார், இங்கிட்டு சர்துல் தாகூரை வந்து லாஸ்ட் இயர் வந்து 10 crores மேலே கொடுத்து இது பண்ணார். அப்படி ஒருத்தர் முகேஷ் சௌத்ரின்னு ஒரு யங் ப்ராமிசர் வந்துகிட்டு இருக்கார். அப்போ இருக்கும்போது இவங்க 3 பேரில் யாரையும் ரீட்டைன் பண்ண வாய்ப்பு இருக்கா? இல்லை ஏன்னா ஆக்சுவலாக ஒரு 5 பேர் ஆக முடியும். அண்ட் தீபக் சஹர் லாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 crores கிட்டத்தட்ட வந்து இன்ஜுரி பண்ணி ஆயிடுச்சு. ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா தீபக் சஹர் அவங்க போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க, போஸ்ட் மட்டும் தான் போட முடியும். பட் ஆனால் எண்ட் ஆஃப் தி டே ஸோ வின்னிங் டீம் அப்படின்னு வரும்பொழுது ஸோ அந்த இடத்துல இந்த சென்டிமெண்ட்லாம் மேபி யோசிக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி போனால் ஆக்ஷனில் வேணால் நாங்கள் விட்டு எடுத்துக்கிறோம். இப்போ நீங்கள் இதை நீங்கள் அப்படியே எம்ஐக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா எம்ஐக்கு இது ஈஷான் கிஷனுக்கு இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் ஆகும். ஸோ அதே தான் தீபக் சக்கர் விஷயத்துலையோ முகேஷ் சௌத்ரி விஷயத்துலையோ. ஸோ அவங்களுக்கு இப்போது ஒன்றும் இல்லை, எல்லோரும் பேசுகிறாங்க சமீர் ரிசுவி எடுப்பாங்களாங்கிற அளவுக்கு ஸோ ஆப்வியஸ்லி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கும்போது, ஸோ ஆக்ஷனில் விட்டு வேணால் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் இந்த ரிட்டன்ஷனில் ஆர்டிஎம்ல எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்லை நினைக்கிறேன். மேபி தீபக் சக்கர் இப்போ இப்போ ரஞ்சித் ட்ரோஃபியில் கூட 5 எடுத்துருக்கிறாரு. பட் ஒரு 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 மாதிரி ஃபிசிக்காக நான் பழைய தீபக் சக்கரை பார்க்கல. அது நான் சொல்லிக்கிறேன். ஜிடி லாஸ்ட் இயர் ஒரு ஃபஸ்ட் இயர் ஃபைனல் சாம்பியன், செகண்ட் இயர் ரன்னர், அண்ட் போன வருஷம் குவாலிஃபை கூட ஆகல, ரொம்ப டவுனில் இருந்தாங்க.
ஸோ ஹர்திக் பாண்டியாவோட கேப்டனாக சுப்மன் கில் கேப்டனாக தொடர்ந்துருக்காரு. இப்போ இந்தியா டீமோட வைஸ் கேப்டனாக T20 அண்ட் ஓடிஐயில் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது சுப்மன் கில் தான் கேப்டனாக இருப்பாரா இல்லை சேஞ்ச் ஆக வேண்டிய வாய்ப்புகள்? அது பக்கம் ரஷித் கான் தானே ஆக்சுவலி கேப்டன், ஆப்கானிஸ்தான் டீமுக்கு ஒரு பக்கம் கேப்டனாக வந்துட்டு இருக்காங்க. இதுக்கு முடி SRHல வந்து நியூஸ் அந்தளவு கன்ஃபார்ம்னு தெரியல. SRHல வந்து ரெண்டு வருஷம் முடி கேன் வில்லியம்ஸனை வந்து அவங்க இது பண்ணும்பொழுது எக்ஸ்ட்ரா ஒரு அமௌண்ட் பேசினதாகவும் மீன்ஸ் ரிட்டைன் பண்ண சொல்லி ஒரு ராஷித் கான் சொன்னதாகவும், ஸோ ராஷித் கானுக்கு இல்லைன்னு சொல்லும்போது ஸோ அவங்க ராஷித் வெளியில் வந்து ஜிடிக்கு வந்ததாகவும் இருக்குது. இப்போ 18 கோடி வந்து இவர் தான் நெக்ஸ்ட்டு, ஸோ ஜெய்ஸ் இவர் தான் அடுத்த ஃபியூச்சர் சூப்பர் ஸ்டார் ஸ்டார் அப்படின்னு பேசுகிற பிரின்ஸ் மேபி கில்லா இல்லை ராஷித் கான் பார்க்கும்பொழுது நான் ராஷித் கானுக்கு ஒரு 18 crores கொடுப்பேன், 8 crores கொடுப்பேன், தாராளமாக கொடுப்பேன். கிளியர் ஃபீல்டிங் பேட்டிங் பவுலிங் எல்லாமே பண்ணுறாரு. இப்போது கில்லு சில நேரத்தில் இல்லைனாலும் கேப்டன்சி பண்ணி கொடுக்குற ஒரு கெப்பாசிட்டி அவருக்கு இருக்குது அப்படிங்கிறத நான் 18 crores கொடுப்பேன். இல்லை அந்த 75 crores கதை ரெண்டு பேருக்கு வரணும்னா 18 crores கொடுத்துட்டு திரும்பி அந்த 14 crores அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சாய் சுதர்ஷன் வந்து ஃபிட்டு. ஏன்னா இப்போ ஓப்பனிங் ரெண்டு பேரும் ஃபிட் பண்ணிக்கலாம். இவங்களுக்கு கில்லு சாய் சுதர்ஷன் ரெண்டு பேரும் ஓப்பனிங், கீழே வந்து ராஷித் கான். ஸோ இந்த மூணு பேர் என்னை பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்டாக இருப்பாங்க. இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது போக உங்களுக்கு அன்கேப்டன் பேர் உங்களுக்கு ஷாருக் கானோ அதாவது மோகித் சர்மாவோ சாய் கிஷோர் வந்து அவங்க ஆக்சுவலி இந்தியாவுக்கு காமன்வெல்த் கேம்ஸ் காட்டிட்டாருங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அவர் எடுக்க முடியாது. ஸோ மோகித் சர்மாவை மேக்ஸிமம் இவங்க எடுப்பாங்க. ஏன்னா அகமதாபாத்தில் வந்து ஸோ ஸ்லோ பெரிய ஸ்கொயராக இருக்குது. ஸோ கொஞ்சம் ஸ்லோயர் ரன் நிறைய போடுறாரு, கொஞ்சம் விக்கெட் எடுத்து கொடுத்தா டீசெண்டாக போன வருஷம் கதை நல்லாவும் பண்ணி கொடுத்தாருனால ஸோ மோகித் சர்மாவும் அவங்க அன்கேப்டன் பிளேயராக எடுக்கிறதுக்கு வாய்ப்பு. ராகுல் திவேட்டியா வைட்டிங்மா, ராகுல் திவேட்டியா மாதிரி ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் ஃபினிஷராக இருந்துகிட்டு இருக்காரு ஜிடிக்கு இருந்துகிட்டு இருக்காரு. ஆனால் அவங்களுக்கு அவர் எனக்கு தெரிஞ்சு அவருக்கு எவ்வளவு பேட்டிங் சான்ஸ் கிடைச்சது. ஹர்திக் பாண்டியா இருக்கும்போது ஒரு பேட்டிங் சான்ஸ் கிடைக்கல, பவுலிங்கும் கிடைக்கல, இவர் என்னவா இருக்கிறாருங்கிற அளவுக்கு ஒரு கொஸ்டின் இருந்துகிட்டு இருந்தது. இவருக்கு போகவே இல்லை. ஷாருக்கானே சொல்லும் போது சொல்லுவார், நீங்கள் பவுலிங் போட போறீங்களா ஷாருக்குன்னா டெவோத்தியாவுக்கு ஓவர் கொடுக்க மாட்டாங்க எங்க நம்மளுக்கு அப்படின்னு சொல்லும்போது அப்போ டெவோத்தியாவை நான் யோசிக்கிறேன். ஸோ அதனால் டெவோத்தியா போக மாட்டாங்க. ஸோ மேலே வந்து இன்னொன்று ரிட்டைன் பண்ணும்போது கண்டிப்பாக ஷமி ஃபிட்டு அப்படின்னா ஷமி அவங்க விடவும் மாட்டாங்க. ஷமிக்கு வந்து இவங்க டெஃபினட்டாக ஒரு 14 crores கொடுத்து நான் ஷமியை இருக்க வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ போவாங்க. ஆர்டிஎம்ல வேணா இவங்க போறது ஷாருக் போகலாம், போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு நினைக்கிறேன். மற்றபடி ஒரு டேவிட் மில்லர் வில்லியம்ஸ்ல ரிலீஸ் பண்ணிட்டு ஆர்டிஎம்ல வேணா ஷாருக் மில்லர் இது ரெண்டும் இருக்கும். ஸோ அப்படின்னா ராஷித் மேல ராஷித் கான், திரும்பி சாய் சுதர்ஷன், கில்லு, அதுக்கப்புறம் முகமது ஷமி, ஆர்டிஎம், ஷாருக் ஆர் மில்லர். மில்லர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா கிளச் ஒரே ஒரு தடவை தான் எனக்கு தெரிஞ்சு அவர் முடிக்காமல் போன ஒரே மேட்ச் இந்தியா கூட தான் ஃபைனலில். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா மில்லர் வந்தார்னா மேக்ஸிமம் முடிச்சிடுவாருங்கிறது மேக்ஸிமம் இருக்கும். ஸோ மில்லருக்கு போவாங்க, தென் அன்கேப்டன் பிளேயராக மோகித் சர்மாவுக்கு போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ராட்டஜியாகவும் இருக்கும். ஓகே, கடைசி டீமாக டெல்லி. ரிஷப் பண்ட் ஒரு கம்பேக்காக கொடுத்துருக்காரு, லாஸ்ட் இயரே பேட்டிங்லாம் ஆனார், இப்போ ரீசெண்டாக நல்ல ஃபார்ம்லேயே இருக்கார். ஸோ ரிஷப் பண்டாக கேப்டனாக கண்டிப்பாக வச்சுப்பாங்க. கோச்சாக ஹேமந்த் பதேடி தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு கோச் போயிருக்காரு. ஸோ அப்படிங்கும்போது ஒரு டீம், ஏன்னா கோச் மாறும்போது அந்த ஒரு டீமோட மைண்ட் செட்டும் மாறும், எல்லாமே மாறுன்றப்ப ரீட்டைன் பண்ண யார் யாருக்கு வாய்ப்புகள் இருக்குது? இதில் வந்து நான் கோச் பற்றி பேசும்போது ஒரு கோச் வந்து ஃபஸ்ட்டு டீமோட கோரை மாற்ற மாட்டாங்க. எனக்கு கம்பீர்கிட்ட பிடிச்ச விஷயம் அதுதான். பட் இந்த தவிர மேபி மெஹாக்ஷன் வருதுனால புதுசாக கிரியேட் பண்ணணும் அப்படின்னாலுமே வந்து ஹேமந்த் பதானியாக அதை பண்ண முடியும். ஏன்னா ஹேமந்த் பதானி ஒரு கோச்சாக ஒரு இடத்துல இருக்கிறாருன்னா நீங்கள் கோச்சாக ஒரு ஸ்டாஃபாக இருக்கிறத பார்க்கும்போது சக்ஸஸ் ரேஷியோ அப்படிங்கிறது அதிகம். ஒரு ஜாஃப்னாவுக்கும் அவர் ஸ்டாஃபாக இருக்கும்போது ஒரு ட்ரோஃபி, SI20 ஒரு ட்ரோஃபி, அதுக்கப்புறம் இந்த பக்கம் IL T20 கீழே கிடந்த டீமை மேலே எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஃப்ரேசரை வந்து 4 matches ஆடி 3 matches ஆடு அப்படின்னு சொல்லி அந்த டீமை வந்து அவர் அடுத்த ஒரு ஃபைனல் ஸ்டோரிக்கு ஒரு கோச்சை கொண்டு போனது ஒரு பக்கம்னா ஹேமந்த் பதானி அங்கே போயிருக்கிறது. அதனால டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு ரொம்ப பெரிய ஒரு லாபம்னு கூட வச்சுக்கலாம். இது கோச். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரிஷப் பண்ணிட்டு தான் அவங்க ஒரு நியூஸ் வந்துச்சு, ரிஷப் பண், அக்ஷர் பட்டேல் அண்டு குல்தீப் யாதவ் இந்த மூணு பேரையும் இவங்க எடுக்கிறத பற்றி பேச்சு எழுந்துச்சு. ஸோ அப்படிங்கும் போது இவங்களுக்கு பண்ட்டுக்கு வந்து 18 crores 14 crores ஒருத்து அக்ஷர் பட்டேல் அவங்க ஆல்ரவுண்டருக்கு நல்லா பண்ணுவார். ஸோ குல்தீப் யாதவ் வந்து அடுத்த ஒரு 11 crores போது டெஃபினட்டாக ஒரு என்ன சொல்கிற ரெண்டு பக்கங்கிறத தாண்டி இருக்கக்கூடிய அந்த ட்ரை கண்டிஷன்ஸில் குல்தீப் யாதவ் அப்படிங்கும் போது ஸோ அப்போது வார்னரை மேக்ஸிமம் ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னொன்று ஹேமந்த் பதானி உள்ளே வந்துட்டாருங்கிறதால ஃப்ரேசரை அவங்க விட மாட்டாங்க. ஆமாம், டெஃபினட்டாக ஃப்ரேசரை அவங்க விடவே மாட்டாங்க. இதுக்கு முடிவு நான் நினச்சேன் ஃப்ரேசரை மேபி வெளியில் விடுவாங்களோ அப்படின்னு நான் நினச்சேன். அப்போ ஃப்ரேசரை எடுப்பாங்க, ஆர்டி மூலமாக எடுப்பாங்க, இல்லை எடுப்பாங்க, இல்லை ஹேமந்த் மேபி மேனேஜ்மெண்ட்டை பேசலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரேசருங்கிற பையனை பற்றி எனக்கு நல்லா தெரியும். ஹேமந்த் பதானியோட கேப்டன்சிக்கு கிட்ட டீம்
ஒரு பக்கம் வருது, டீம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு இண்டிவிஜுவல்ஸாக சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய இருப்பாங்க. இப்போ ரஹமுனுல்லா குருபாஸ் வந்து உங்கள் கேகேஆரில் நல்லா பண்ணார், அதுக்கு முன்னாடி ஐஎல் டி ட்வெண்ட்டியில் அவர் வந்து பெஞ்சில் இருக்கும்போது வா நீ ஆடு அப்படின்னு சொல்லி ரஹமுனுல்லா குருபாஸ் நல்லா ஆட வச்சதுக்கப்புறம் தான் அந்த டைமில் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சால்ட் பண்ணதுக்கப்புறம் ரஹமுனுல்லா குருபாஸ் எடுத்து வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ இப்படி வந்து ஒரு பிளேயரை வந்து எடுத்துகிட்டு வந்து பண்ண வைக்கிறதுல ஹேமங் பதானியா ஆல்மோஸ்ட் பெஸ்ட் அப்படிங்கிறது. ஃப்ரேசருக்காக பேசுகிறதுக்கு இங்கே ஒரு பெரிய ஒரு வாய்ஸ் இருக்குது, ஆர்டிஎம் மூலமாவது போவாங்க, இல்லை 18 கோடியா 18 கோடிக்கு ஒரு போலாம் யங்ஸ்டர்ஸ்க்கு நம்ம போலாம் அப்படின்னு பொழுது ஸோ ஃப்ரேசராக இருக்கலாம், ஃப்ரேசரை கண்டிப்பாக அவங்க எடுக்கிறதுக்கு சான்ஸ். ஓகே, ஏன்னா நம்ம கிங்ஸ் லெவன் பஞ்சாப் பற்றி பேசும்போது எனக்கு ரபடா பற்றி நம்ம பேசலை. ஏன் பேசலைன்னா எனக்கு ரபடாவும் நார்க்கியாவும் ஒன்றா இருக்கும்போது நல்லா பண்ணியிருக்காங்க. தனித்தனியாக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் ரெண்டு பேத்துல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து டிப் ஆகுது, எஸ்பெஷலி ரபடாவோட பெர்ஃபார்மன்ஸ் டிப் ஆகுது. அப்போ நார்க்கியாவுக்கு போகலன்னா நார்க்கியாவுக்கு எவ்வளோ கொடுக்குறதுங்கிறது 14 கோடியா 18 கோடியா அப்படிங்கிற யோசனை. அப்போ நார்க்கியா ஆர்டிஎம், ஸோ எனக்கு தெரிஞ்சு அவரை விட உங்களுக்கு ஆல்ரவுண்டர்கள் மேபி கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. அன்கேப்டு பிளேயரா இவங்க போகணும்னா இவங்களுக்கு அன்கேப்டு பிளேயரா போனோம்னா இவங்களுக்கு அபிஷேக் புரேல், ஸோ இந்த மாதிரி அன்கேப்டு பிளேயரா போனோம்னா அவங்க அபிஷேக் புரேல், அதை விட ராசிக் ஸ்லாம்னு ஒருத்தர் எமர்ஜிங் பிளேயர்களை கலக்கிக்கிட்டு இருக்காரு. அண்ட் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சிலையும் நல்லா பண்ணியிருக்காரு, ஜம்மு காஷ்மீருக்காக ஆடிட்டு இருக்காரு. ஸோ அவர் ரொம்ப பெருசாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, அவர் பவுலிங் நல்லா இருக்கு. ஸோ அன்கேப்டு பிளேயரா ராசிக் ஸ்லாம், நல்ல வேலை அக்டோபர் 31 அவருக்கு இப்போ மேட்ச்லாம் எதுவும் இந்தியா மேட்ச்லாம் எதுவும் கிடையாது. அப்போ ராசிக் ஸ்லாம் அன்கேப்டு பிளேயரா யோசிக்காமல் எடுத்துகிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஐபிஎல் திருவிழா ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம், ஏன்னா டிசம்பரில் மோஸ்ட்லி ஆக்ஷன் இருக்க வாய்ப்பு இருக்குது. அக்டோபர் 31 லிஸ்ட் கொடுக்கறதுக்காக நிறையா டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், எந்தெந்த பிளேயர்ஸ் எதுக்கு ஃபிட்டாவாகன்னு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு, அந்ததே எனக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்துச்சு. அடுத்து இன்னும் கொஞ்ச நாளே ரீட்ரிட்டன் லிஸ்ட் வந்துடும், அதற்கு பிறகு சந்திப்போம் ப்ரோ. ரொம்ப நன்றி, தேங்க்யூ. நன்றி, தேங்க்யூ. சரண்டர் ஆயிடு, உயிரோடையாவது ஜெயிலில் இருக்கலாம்.